அது வரிசையில் இன்னும் நிறைய பாட்டு இருக்குது. நீங்கள் தான் பாடிட்டே வந்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அதான் மெலடி சாங்ஸ்ன்னு நான் சொன்னேன்னா இப்படி அவர் நம்ம விஸ்வநாதன் சார்கிட்ட பாடின பாட்டுகளில் இன்னொன்று, பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார் வந்தார் வந்தாரே, பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார் இப்படி கவலை இல்லாத மனிதனில். அப்புறம் வந்து காவிரி தாயே காவிரி தாயே, காதலர் விளையாட பூவிரி தாயே, ஆவியில் கலந்தவரை ஏன் பிரித்தாயோ, அழகினிலே மயங்கி நீ மறைத்தாயோ, காவிரி தாயே காவிரி தாயே, காதலர் விளையாட பூவிரி தாயே. இது மன்னாதி மன்னன்ல இப்படி மெலடி சாங்ஸ் நான் பாடிக்கிட்டே வந்தது. ஆனால் இதோட கூட எனக்கு வந்தது சந்திரபாபுவோட நிறைய ஹிட்ஸ், அற்புதமான ஹிட்ஸ் இருக்கு. சந்திரபாபுவோட நான் பாடின பாட்டு குங்குமப்பூவே. வாட் எ சாங். குங்குமப்பூவை பாடும்போது சுப்பையா நாயுடு மியூசிக்கு, அவர் வாயில்லா பூச்சி, ஒன்றுமே சொல்ல மாட்டார், எப்படி பாடினாலும் சரின்ற மாதிரி. எல்லாம் சந்திரபாபு ஆதிக்கம்தான். அந்த என்ன மியூசிக் கொடுக்கறது, அது எப்படி பாடணுங்கிறது, இதெல்லாம் கூட சரி. ரெக்கார்டிங் போட்ட உடனே இவர் என்ன பாடிட்டு, குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே பாடிட்டு, தந்தன்ன தன்னா தான நன்னா தன நன்னான்னு போயிட்டே இருப்பார். நம்ம பாடிட்டு இவரை போய் இழுத்துட்டு வரணும், நின்று பாடு அப்படின்னு. நிற்க மாட்டார் மைக்கிட்ட, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, நான் பாடும்போது போக்கிரி ராஜா போதுமே தாஜா, பொம்பளை கிட்டே ஜம்பம்மா வந்து வம்புகள் பண்ணாதே அப்படின்னு பாடும்போது எனக்கு வந்த கோபத்தில் இன்றைக்கி என்ன பண்ணேன், போக்கிரி 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 ரஜா போதுமே 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 தஜா அப்படின்னு எழுத்துட்டு வந்து நிற்க வச்சேன். இது நியாயமாக பார்ப்பேன்னா இது சொல்லி கொடுத்ததில்ல, மியூசிக் சொல்லலை. இது இவர் மேலே வந்த கோபத்தில் நான் இப்படி சொன்ன உடனே டைரக்டர் அங்கிருந்து ஒரே சத்தம், அப்படியே இருக்கட்டும் ஐயா, அதை அப்படியே பாட சொல்லுங்க, வேற ஒன்றும் மாற்றவே வேணான்னு அப்படி அப்படி வந்த பாட்டு அது. சந்திரபாபு ஒரே நாட்டியம்தான், டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் பாடுவார். எப்படி உண்மையிலேயே ரொம்ப ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னாக்கா, தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு நின்றுக்கிட்டு நம்ம பாடும்போது சேஷ்டைக் பண்ணி பண்ணுறப்ப அதே மாதிரி சேஷ்டைகள் தான் நிறைய பண்ணுவார். தெரியுமா, அந்த பாட்டு வேணும். நீங்கள் பல்லவி சரணம் பாடினா தான் அற்புதமான பாடல்கள். இந்த வரிசையிலேயே கால வயசு ஒரு பாட்டு சூப்பர் சாங்கு, அது ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெய்யப் செட்டியார் நானே பாடணும்னு அந்த எம்என் ராஜம்மாவுக்கு சுதர்சனன் சார் அந்த பாட்டு. ஏன்னா அப்போ எம்என் ராஜத்துக்கு நான் நிறைய பாடிட்டு இருந்தேன் எல்லா படத்துலேயும், மகாதேவன் சார் படம் பூரா, ஏபி நாகராஜன் சார் படம் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் வடிவுக்கு வளைகாப்பு, அப்புறம் நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு, இதெல்லாம் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் அவர் நிறைய எடுத்துகிட்டு இருந்தார். அதிலெல்லாம் எம்என் ராஜத்துக்கு நான் நிறைய பாடிட்டு இருந்தேன். அதனால் எம்என் ராஜத்துக்கு பாடணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கால வயசு. அது முதல்ல எப்படின்னு கேட்டீங்கம்மா, தாரா தாரா வந்தாரான்ற பாட்டு தான் முதல்ல எடுத்தது. ஓ, அது வந்து தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா, அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா, த
தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா அவர் சங்கதி ஏதும் சொன்னாரா இந்த மாதிரி இந்த சாங் அந்த அம்மாளுக்கு எடுத்தது சரி அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் ரெண்டாவது சாங் நானே பாடணும்னு காலவயசு கால வயசு கட்டான சைசு களங்கமில்லா மனசு கால வயசு கட்டான சைசு களங்கமில்லா மனசு கண்ணி உலகம் காணாத பொதுசு காதல் ஒரு திதுசு கண்ணி உலகம் காணாத பொதுசு காதல் ஒரு திதுசு எங்கள் காதல் ஒரு திதுசு கால வயசு கட்டான சைசு களங்கமில்லா மனசு பொக்கிஷங்கள் எல்லாம் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் இந்த பாட்டு எம் என் ராஜமாவுக்கு இதுவும் நல்ல ஹிட் ஆயிடுச்சு தெய்வ பிறவி படத்தில் அதுக்கடுத்து வந்து செல்வம்னு ஒரு படம் எடுத்தாங்க சரிம்மா வி கே ராமசாமி சார் சரிம்மா அதில் வந்து தாராபுரம் சுந்தரராஜன் நாகேஷ் சார் ரெக்கமெண்ட் பண்ணி அவரோட சேர்ந்து பாடினேன் அது வந்து எனக்காக உனக்காக வாயில் உன்னை காணவா எனக்காக உனக்காக நல்லா அருமையான மெலடி இதை இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெலடி சாங்கு இதுன்னு திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே வந்தது இந்த சாங்ஸ் எல்லாம் சரிம்மா இதில் இதுக்கப்புறம் வி குமார் சார் ஆஹா அவர் இருக்கோடுகளில் சுசீலாவையும் என்னையும் பாட வச்சார் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அவர் பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக அற்புதமான பாட்டு இதுவும் நல்ல ஹிட்டுமா ஆமாம் முடிஞ்சது ஆமாம் இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கேப் ஓ அதாவது கேப்னா ஒரு கேப் கொடுத்துட்டாங்க கொடுத்து கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வந்துடுச்சு சரி அந்த சேஞ்ச் அப்படியே வந்தபோது நான் அதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 20 வருஷம் பாடிட்டோம் இன்னும் யார் யார் வர்றவனுங்க அவங்கவுங்க பாடட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 வருஷம் கழித்து 87வது வருஷத்தில் மறுபடி ஒரு மறுபடியும் ராஜா சார் தான் ஆஹா எனக்கு இந்த நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு கொடுத்து என்ன ஒரு அற்புதமான பாட்டு என்ன மறுபடியும் ஜமுனா ராணி இன்னும் இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் சாகலை உயிரோடு இருக்காங்க அப்படின்னு பப்ளிக் எடுத்து காட்டினதே அவர் தான் அந்த ஒரு விஷயத்தில் அவரை ரொம்ப பாராட்டினோம் அந்த விஷயத்தில் ஏன்னா ஒரு பழைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு சாங் கொடுத்து அது எப்படின்னா ஒரு நல்ல ஹிட் சாங்காக இருக்கணும் மறுபடியும் அவங்கள வந்து அங்கீகாரம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா அவருக்கு அந்த சாங் அப்படி ஒரு ஹிட் அந்த மாதிரி அப்படி பாடின பாட்டு அது வந்து நான் சிரித்தால் தீபாவளி ஓய் நாளும் இங்கேயே ஆதேசி நான் சிரித்தால் தீபாவளி ஓய் நாளும் இங்கேயே ஆதேசி அதி மலரும் நந்தவனந்தான் அள்ளி பருகும் கம்பரசனான் நான் சிரித்தால் நான் சிரித்தால் தீபாவளி கோய் நாளும் இங்கேயே காதேசி நான் சிரித்தால் தீபாவளி கோய் நாளும் இங்கேயே காதேசி நீங்கள் பாடிய பாடல்களிலே ஒன்றும் அதாவது ஒருபோதும் மறக்க முடியாத பாடல்கள் இதெல்லாமே இதிலேயே காய வச்சு ஒரு பியூட்டிஃபுல் சாங்கு
அதாவது காய்மேலே போயிட்டு இருக்கும் பாட்டெல்லாம் அது அந்த கிரெடிட் யாருக்கு கண்ணதாசன் சார்க்கு தான் இல்லையா என்ன அற்புதமான அண்ணா அவர் அந்த மாதிரி இவர் விஸ்வநாதன் சார் டியூனை போட்டு அவர் ஒன்றும் பாட்டு எழுதலை அவர் முதல்ல பாட்டு எழுதிட்டார் டேய் நான் ஒரு காய் பாட்டு எழுதியிருக்கிறேன்டா டியூனை போடுறேன்னா என்ன என்ன நீங்கள் பாட்டு காய் காயின்னு எதோ பாட்டு பாட்டு போட்டு என்ன டியூனை போடுன்னா நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது இது எல்லா காயும் வந்து இது இந்த பாட்டு முதல்ல எனக்கு வேணும் அவர் சொல்லவே வேணாம் பிஆர் இவர் அந்த பிஆர் பந்துல் சாரா பலே பாண்டியா இல்லை அவர் ரொம்ப ஒரே பிடிவாதம் இல்லை 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 எனக்கு அந்த பாட்டு வேணும் என்ன பண்ணுவியோ டியூனை போடு போட்டார் பாவம் உட்காந்துக்கிட்டு வந்து பார் அத்திக்காய் பாடின பலே பாண்டியா அதே படத்தில் இன்னொரு சாங் இருக்கு ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான் அம்மா அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நேக இசை ரசிகர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு பாடணும்னு ஆசை இருந்து அதாவது அவங்களுக்கு வாய்ப்பு வராமல் ஹவுஸ் ஒய்ஃபாகவோ இல்லை டீச்சராகவோ இருப்பாங்க ஸோ அதுபோல் இன்றைக்கி வந்த கெஸ்ட் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க நல்ல பாடல் பாடணும்னு சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அப்படியா ஸோ செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க பேர் வந்து ஸ்ரீகுமாரி ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீகுமாரி அவர்கள் ப்ளீஸ் கம் வாங்க நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம் ஆல் தி பெஸ்ட் ஸ்டார்ட் வாவா தியாரே உட்டாண்ட நீ வரம் காட்டி நான் உடுமாட்டேன் ஜாம்பஜா ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு ஜாம்பஜா ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு வாவா தியாரே உட்டாண்ட நீ வரம் காட்டி நான் உடுமாட்டேன் ஜாம்பஜா ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஸ்ரீகுமாரி அவர்களே ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வாய்ஸ் டிம்பர் அந்த ஃபோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ருதிலா பாண்டிங்க நல்ல நீட்டாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் வாழ்க அம்மா இப்போ நிறைய அதாவது விஷன் டிவி டெலிவிஷன் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்தாச்சு அப்போ உங்களுக்கு பொழுதுபோக்காக எது இருந்தது மியூசிக்கு நேரம் மியூசிக்கு தான் பட் சில சமயத்தில் உங்கள் பாடல்கள் ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்ற அந்த நியூஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்போது விவித் பாரதின்னு இலங்கை வானொலி சரி அவங்க தான் ஆரம்பித்து வச்சது மயில் வாகனம்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரம்பித்து வச்சு டெய்லி சினிமா பாட்டு எது எது இருந்தோ எல்லாம் போட்டுக்கிட்டே வருவாங்க அவங்க அப்போ கூட நம்ம ரேடியோவில் போட்டது கிடையாது அங்கே தான் போடுவாங்க ஓ அது அந்த நாள் என்ன எடுத்துனா பேரை சொல்லி ஒவ்வொருத்தர் சிங்கர்ஸ் பேரை சொல்லி போட்டதுனால எங்கள் ஆறு பேருடைய நேம்ஸ் பேரும் நல்ல பாப்புலர் அதாவது லீலா ஜிக்கி சுசீலா நான் எம்எஸ் ராஜேஸ்வரி பால சரஸ்வதி எங்கள் ஆறு பேரை மட்டும் சுற்றி சுற்றி வந்தது அப்படின்னா என்ன காரணம் அதாவது அப்போ என்ன சிங்கர்ஸ் இல்லையா இல்லையா கண்டிப்பாக இருந்தாங்க ஆமாம் ஏன்னா பிறக்கிறவங்கெல்லாம் பாடுறவங்களாம்
இப்போ பறக்குறவங்க மாத்திரம் தான் பாடுறாங்க, அப்போ பிறந்தவங்கெல்லாம் பாட முடியலன்ற அர்த்தமா? இல்லையே இல்லையே. ஆமாம் இருந்தாங்க, ஆனால் யாரையுமே சினிமாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆமாம் சினிமாவில் பாடுறதுக்குன்னா பாட மட்டும் இல்லை, நடிக்கிறதுங்க இல்லை, அதில் ஒர்க் பண்ணுறதுக்கே மேல் சிங்கர் ஆகட்டும் ஃபீமேல் சிங்கர் எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் தான், அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பாட்டு கற்றுக்கிட்டு நல்லா தெரிஞ்சவங்கெல்லாம் கூட யாருமே வரல, வர முடியல. அதாவது பேரண்ட்ஸை மீறி அவங்க வர முடியாது இல்லையா, பேரண்ட்ஸுக்கு இஷ்டம் இல்லை சினிமாவில் இவங்கெல்லாம் வந்து பாடுறது இப்படியெல்லாம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் என்ன பேரண்ட்ஸு அவங்களே என்கரேஜ் பண்ணி எவ்வளோ பசங்களை கொண்டு வரணுன்ற ஒரு ஊக்கத்தோட இன்னைக்கு ஒவ்வொரு போட்டியல் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஒவ்வொருத்தரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இன்னைக்கு மனோ எத்தனை சிங்கர்ஸ் இருக்காங்க பாத்தியா, நிறைய நிறைய. இந்த பிளாட்ஃபார்ம் நான் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்கெல்லாம் ஏன் இன்னைக்கு இல்லை, இந்த மாதிரி இருந்தவங்க இல்லையா, இத்தனை பேரும் பாடியிருக்கலாம் இல்லையா? காரணம் நீங்க சொன்ன மாதிரி இலங்கையில் ஒரு வானொலி ஆரம்பிச்சு அதனால் ஒரு அற்புதமான பேர் நீங்கள் வாங்கினீங்க. அந்த நேரத்துலேயும் நம்ம இங்கேயும் இருந்து ஹிந்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்திக்கு நம்ம இப்போ ரேடியோவில் ஆமாம் நம்ம வானொலியில் அதுதான் எல்லாமே ஹிந்தி பாட்டு தான் நிறைய, ரபி சாங்ஸ் லதா மங்கேஷ் இவங்க சாங்ஸ் தான் போடுவாங்க. எங்கள் சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ போட்டு அதாவது ரீஜனல் லாங்குவேஜுக்கு அப்படி இருந்து இடம் கொடுக்கறது இல்லை அப்போ அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு எவ்வளோ மேடைகள், ஒரு நைட்டு ஒரு விஷனில் வந்தாங்கன்னா இல்லை. இப்போ இத்தனை சிங்கர்ஸ் இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ நீயே சொல்ல, அன்னைக்கு இப்படி இருந்திருந்தா நாங்கள் ஆறு பேர் மட்டும்தானே இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்போமா? நிறைய வந்திருப்பாங்களே. ஒரு எத்தனை பாட்டு எடுத்தாலும் சுசீலா, லீலா, ஜிக்கி, ஜமுனாரா இப்படி பேர் வந்திருக்கு இல்லை எங்களுக்கு. ஆமாம் ஆமாம். அந்த பேரை இன்னைக்கு இருந்திருந்தா நாங்கள் எடுத்துருக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. எங்களுக்கு அன்னைக்கு வாய்ஸில் பேலன்ஸ் இருந்தது, ஸ்ட்ரெயின் கிடையாது. அதாவது பாடுற ஃபுல் சாங்ஸ் எங்ககிட்ட இருந்து ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெயின் இல்லாமல் பாடுவோம். இப்போ ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா 22 டேக் எடுத்தாங்க மனோ. ஆஹா, இந்த 22 டேக் எதனால் எடுத்தாங்க தெரியுமா? ஒரு தொகைரா பாடிட்டு உடனே பியானோ மியூசிக் வரும், அவர் விட்டுட்டார்னா போச்சு, மறுபடியும் நான் பாடு இல்லைன்னா கோரஸ் விட்டுட்டாங்கன்னா பாடு. சார் கொஞ்சம் விட்டுருங்க சார், இந்த தொகையில போட்டு பாடல அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஃபுல் சாங் பாடித்தான் ஆகணும். ஆமாம், விட மாட்டாங்க, வழி இல்லை. அது மாதிரி ஒரு 2-3 நாள் ரிஹர்சல் பண்ணி பாடின பாட்டுகளும் இருக்குது, பாடிய பாட்டுகளும் அப்படி இல்லாமல் அப்போவே சொல்லி கொடுத்து பாடின பாட்டுகள் எத்தனையோ. யாது யார், மகாதேவன் சார், அவர் ரிஹர்சலே கொடுக்க மாட்டார், வந்தியா குழந்தை சொல்லி கொடுப்பான் கேளு, வந்து ரெக்கார்டிங்கை வந்து மைக் முன்னால் நில், அவ்வளோதான், ஒரு மானிட்டர் டேக். அது எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ், ஆஹா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது பற்றியா நம்ம அப்படின்னு அந்த தைரியத்தோடவே நாங்கள்லாம் பாடிட்டு இருந்தோம் மனோ. அப்படி இருந்தக்கா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்கிறாங்க, இப்போ நிறைய சிங்கர்ஸ் வந்ததுனால இவனுக்கு ஒருத்தரை பர்டிகுலராக இவனுக்கு காட்ட முடியல, முடியலம்மா முடியல. இது இவங்க இன்னார் தான் பாடினாங்க, இது இன்னார் தான் பாடினாங்கன்னு உன்னால் தெளிவாக சொல்லவே முடியாது. ஆமாம், நீங்கள் சுசீலம்மா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எங்களுக்கு தெரிஞ்சு கூட ரொம்ப நீங்கள் பழகினதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு அந்த இது இந்த செய்தி நான் நம்ம நிகழ்ச்சி மூலமாக தெரிய வைக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க சுசீலா அவர்கள் பற்றி, அவங்க பாடிய பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பாட்டு? சுசீலா, ஜிக்கி, லீலா, நான் எல்லாருமே ஒன்றா வாழ்ந்தவங்க தான், ஒன்றா வளர்ந்தவங்க தான் இந்த துறையில். நான் ஒரு இதுக்கு போனால் ரெக்கார்டிங் போனால் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காத நாளே கிடையாது. ஆமாம் ஆமாம், ஒன்று சுசீலா இருக்கும், ஒன்று எனக்கு இருக்கும், இல்லைன்னா ஜிக்கிக்கு இருக்கும் எனக்கு இருக்கும். அப்படி தான் நாங்கள் காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாதிரி நாங்கள்லாம் இருந்தது. ஆமாம், அதில் எனக்கு சுசீலாவை போட இப்போ இடையில கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் வந்து 2005-2006 ரெண்டு வருஷமும் நானும் சுசீலாவும் அமெரிக்காவில் சில கான்சர்ட்ஸ் பண்ணோம், கனடாவிலையும் அமெரிக்காவிலையும். அது சுசீலாவே ஏற்பாடு பண்ணி என்னையும் கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேருமே பண்ணிட்டு வந்தோம். அப்போது எங்களுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஜிக்கி கிட்ட ரொம்ப நெருக்கம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிக்கியும் நானும் 7 வயசில் ஒன்றா வந்தவங்க. ஆஹா, ஜிக்கி வந்து
என்னை தாண்டி மேலே போயிட்டா. மேலேனாக்கா நான் சொல்கிறது டாப் சிங்கர் ஆகிட்டா. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். பட்டு அவளோட எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப குறைஞ்சி போனது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட என் நெருக்கம் இல்லை. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸாக வச்சுருந்தார் எல்லாரையும். அதனால் எங்களால் நெருக்கமாக பழக முடியல. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் ஜிக்கியோட எனக்கு நிறைய பழக்கம். அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் ஜிக்கி, லீலா, நான் மூணு பேரும் ஒரே ப்ரோக்ராம்ஸு போவோம். நான் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க, அவங்க இல்லாமல் நான் போக மாட்டேன். யாராவது அதாவது ப்ரோக்ராம் பேச வந்தாங்கன்னா கூட, ஜமுனா வர்றாளா, ஜிக்கி வர, இப்படி தான் பேசிக்கிட்டு போவோம். அது பணத்துக்கு என்ன என்ன பணம் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கணக்கு கிடையாது, அக்கறையே இல்லை. மூணு பேர் ஒன்றா சேர்ந்து போனோமா வந்தோமா அப்படி பழகினவங்க நாங்கள். இதில் எனக்கு சுசிலா பாட்டு எந்த பாட்டுன்னு சொல்ல முடியாதுமா. இடையில் எத்தனை பாட்டு, இந்த நெஞ்சம் மறப்பதில்லை, இப்போ மனதோடு முன்னோட இப்போ நிகழ்ச்சியில், இதிலெல்லாம் நான் பாடுறவங்க கேட்டுட்டு இருக்கும்போது சுசிலா சாங்ஸு, பா எனக்கு கண்ணில் தண்ணி வருது. சுசிலா இன்னும் அப்படியே வந்து நம்ம கண் முன்னால் நிற்கணும் பாடிக்கிட்டு அப்படின்னு நான் இன்னைக்கு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த குரலில் இருக்கிற இனிமை எனக்கு என்னமோ யார் குரலையும் இருந்த மாதிரி தெரியல. அது என்னுடைய அபிப்பிராயம். அது அவங்க பாடின பாடு, ஏன்னா அவங்க பாடின பாட்டு, மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா என்னுயிராய் நீ இருக்க உன்னுயிராய் நான் இருக்க, மன்னவா 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 அப்படின்னு அவங்க பாடின பாட்டு இன்றைக்கும் கண்ணில் தண்ணி வருது. எனக்கு அவங்கக்கிட்ட பாடின பாட்டு, அவங்க பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து, பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன் பாடி வரும் தென்றல் மேலேறி ஓடுவேன், பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன் பாடி வரும் தென்றல் மேலேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன் சேதி சொல்ல யாரும் தூது சொல்ல காணே, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ. இந்த பாட்டு இஷ்டம். அப்புறம் வந்து ஜிக்கியம்மா வந்து, துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசை வெல்லும் இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும், துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசை வெல்லும் இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும். எவ்வளவு அற்புதமான பாடல்கள், எல்லாம் என்ன அற்புதமான ஒரு நட்பு உங்களுக்குள்ள. அதாவது மனதோடு மனோ நிகழ்ச்சியில் எல்லாம் மனம் திறந்து நீங்கள் அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், அவங்களோட நீங்கள் உரையாடிய காலங்கள், இதெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டு வந்தீங்க. இதில் வந்து உங்களை மனதை கவர்ந்த விஷயங்களோ, சிலவை பாதித்த விஷயங்கள் கூட இருக்கலாம், ஏதாவது மனதோடு மனோவில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அதே போல அம்மா மனசுல ஏதாவது, ஏன்னா இசை பயணம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் தான். ஏன்னா இவ்வளவு வருஷம் எத்தனையோ சக்சஸ் பார்த்துருக்கீங்க, வெற்றிகள் வேதனைகள் எல்லாம் இருக்கு. மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருந்தால்? மறக்க முடியாத சம்பவம்னு என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஜிக்கி அதாவது அவ கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் அவளுடைய குரலும் மாறல. ஆமா, அப்படியே பாடிட்டு இருந்தா. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு தன் ஒரு நல்ல
கட்ஸ் இருந்தது பாடுறதுல ஒரு கெப்பாசிட்டி கூட அவளுக்கு அந்த தைரியம் நம்ம குரல் இப்படியே வச்சுட்டு அப்படியே அன்னைக்கு பாடின மாதிரியே பாடணும்னு அந்த அளவுக்கு அவளுக்கு இருந்தது நாங்கள் அடிக்கடி ப்ரோக்ராம்ஸ் போவோம்னு சொன்னேன் இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் நிறைய சேர்ந்து போக ஆரம்பித்தோம் சார் 2001 திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடக்க போகுது கேன்சர்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு எனக்கு வந்த அதிர்ச்சி சொல்ல முடியாத அதிர்ச்சி ஆனால் இருந்தாலும் கூட பரவாயில்லை இன்னைக்கு எத்தனையோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு இல்லையா அப்படியெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் கூடவே இருந்து முயற்சி பண்ணி அவளுக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் அவளை காப்பாற்றிக்கணும்னு ரொம்ப தூரம் நான் முயற்சி பண்ணேன் சரி ஏன்னா அந்த மாதிரி ஒரு குரல் இருக்கணும் அப்படி ஒரு சிங்கர் இருக்கணும் ஒரு சிங்கரை நம்ம இழக்கக்கூடாதுன்னு ஒரு எனக்கு ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தோடு அவளை காப்பாற்றிக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 2001 2004 வரைக்கும் ஆனால் என்ன முடியல அவளை காப்பாற்றிக்க முடியல அது லிவருக்கு அட்டாக் ஆகி கடைசியில் போயிட்டா ஆனால் இப்போ நான் ஏன் இந்த துள்ளாத மனமும் பாடினேன்னா அவள் சாகும்போது எனக்கு சாகிறதுக்கு முன்னாடி 1 மாதம் ஒரே நர்சிங் ஹோமில் அவளை வச்சுருந்தோம் ஏன்னா இனி இருக்க மாட்டாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது அவங்க எத்தனை நாள் இருக்கிறாங்களோ இருக்கட்டும்னு டாக்டர் சொல்லிட்டார் அந்த வகையில் நான் கூடவே இருந்தேன் அப்போ தான் என்னை கேட்டுக்கிட்டா எப்போ பாடினாலும் நீ ப்ரோக்ராமுக்கு போனாலும் எந்த எங்கே கலந்துக்கிட்டாலும் நீ பாடுற பாட்டு மட்டும் இல்லை என்னோட பாட்டு ஒரு பல்லவியாவது சரி நீ பாடி பப்ளிக்கு நான் இருக்கிறேன் இது ஜிக்கி பாட்டு ஜிக்கி பாடினது ஜிக்கியை ஞாபகம் வச்சுக்கணும்னு என்னை நினைவுப்படுத்த மாதிரி ஒரு இந்த ஒரு பாட்டை நீ பாடணும்னு அவள் கேட்டுக்கிறதுனால்தான் நான் எங்கே போனாலும் சரி என்னோட பாட்டு மாத்திரம் இல்லை அவளோட பாட்டு இந்த ஒரு பாட்டை ஃபுல் சாங்ஸ் நான் பாடுறது அப்படி எனக்கு ஒரு அவகிட்ட நெருக்கம் அந்த ஒரு கோரிக்கையை நம்ம மன்னிச்சு தான் இன்றைக்கி கூட நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது இந்த ஜிக்கியம்மா பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன இன்னொரு இழப்பு எனக்கு லீலா அவளையும் நான் இழந்துருவேன்னு நான் நினைக்கவே இல்லை அவளும் அப்படி தான் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தாக்கா அதாவது பாட முடியாத நிலைமை ஆயிடுச்சு அவளுக்கு ஆஸ்மா ஜாய் ரொம்ப அதிகமாகி அந்த மாதிரி இருக்கும்போது என்னை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நீ கூட பாடு நீ கூட பாடு அப்படின்பா அப்படி ஒரு நெருக்கம் எங்களுக்கு அவளும் அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமாங்க வீட்டில் உட்காந்துருக்கணுன்ற ஆசையே இருக்காது கான்சர்ட் போகணும் எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும் பாடணும் ஸ்டேஜ் மேலே நிற்கணும் அந்த ஒரு ஆவல் நான் எத்தனையோ தடவை சொல்லுவேன் முதல்ல ஹெல்த்து பார்த்துக்கோங்க இதை முதல்ல விட்டு தள்ளுங்க ஆஹா கேட்க மாட்டாங்க சும்மா இரு எத்தனை நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்ம பாட்டு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைப்பாங்க அப்படி ஒரு நெருக்கம் எங்களுக்குள்ளே இருந்தது ரெண்டு பேரையும் இழந்துட்டேன் இனி அதை விட பெரிய அதிர்ச்சி எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் என் லைஃப்பில் என்னுடைய பர்சனல் மேட்டரில் என்னுடைய அண்ணன் என் சிஸ்டரின்லா ரெண்டு பேரையும் இழந்துட்டேன் அது என்னுடைய பர்சனல் என்னுடைய தொழில் முறையில் ஜிக்கி லீலா ரெண்டு பேரையும் இழந்துட்டேன் இந்த ரெண்டு யாருமே இல்லை அந்த எனக்கு கேட்கும் போது லீலா இல்லையா ஜிக்கி இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது இன்றைக்கி கூட எனக்கு என்னால் தாங்க முடியல இண்டஸ்ட்ரியில் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் ஒன்றா இருந்து நாங்கள் வாழ்ந்தவங்க கண்டிப்பாக அதாவது ஜெமுனாராணி அம்மாவை பார்த்து ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷமாகி போச்சு ஜேஆர்டிவி நேயர்கள் மனதோடு மனோ நிகழ்ச்சியினுடைய ரசிகர்கள் லட்சக்கணக்காக இந்த நிகழ்ச்சி பார்த்து ரசித்துட்டு இருக்காங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நான் சிரித்தால் தீபாவளி ஓய் நாளும் இங்கேயே நான் சிரித்தால் தீபாவளி ஓய் நாளும் இங்கேயே அதி மலரும் நந்தவனந்தான் அள்ளி பருகும் கம்பரசன்னான் நான் சிரித்தால் தீபாவளி ஓய் நாளும் இங்கேயே